Hi friends, the video will be covered in Tnsurb. Okay, SI exam. Even if you have BC, you can follow up. No problem. If you have a particular SI exam, notification will be covered in the classes. If you have a BC, you can follow up. Okay, sure. We will be LCM H shape. We will be covering the video. ஏற்கனவே ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே நீங்கள் பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷன்லாம் அதுக்கு லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வாங்க. கண்டினியூஸாக தான் நம்ம போயிட்டுருக்கோம், ஒன் பை ஒன்னாக ஈஸியாக புரியும், ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை பாருங்கள், இன்னைக்குள்ள ஏழு கொஸ்டினில் செவன் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்சிஎம் அண்ட் ஹஜ் ஷேப்பில். அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, 2 × 3 × 5 × 7 மற்றும் 5 × 3 × 7 × 11, ஓகேவா, எல்சிஎம் கண்டுபிடி. அதாவது மீ போ மே, மீ பெரு பொது, அதாவது மீச்சிறு, சாரி மீச்சிறு பொது மடங்கு, லீஸ்ட்டு காமன் மல்டிபிள், ஓகேவா, எதனால் ஃபைன் பண்ணணும். இப்போ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அது மாதிரி கொடுத்து ஹஜ்ஜி செய்யப்படுறாங்க. இப்போ ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், எல்சிஎம் கிட்டே என்ன பண்ணும், ஹஜ்ஜி செய்யப்படுற என்ன பண்ணும், ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். சரி, இதில் கவனிங்க என்ன கொடுத்துருக்கப்பா, எல்சிஎம் இதை கேட்டிருக்காங்க, அங்கே ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா இது அப்படி எழுது, 2 × 3 × 5 × 7 கீழே 5 × 3 × 7 × 11, ஓகேவா. ஸோ இதில் காமனாக கொடுத்துருக்கிறது என்னது, 3, வேற காமன் 7, 5 காமனாக இருக்குல்ல, இப்போ 5 காமனாக இருக்காங்க, ஒரு முறை 5 போட்டுக்கிறோம், ஓகேவா. காமன் 5க்கு ஒரு 5, காமன் 3க்கு ஒரு 3, காமன் 7க்கு 1 7, ரிமைன் இருக்கிற 2 11 ரெண்டு சைட் போட்டுக்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ, 2 × 3 × 5 × 7 × 11. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகேவா, ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் வந்தீங்கன்னா இங்கே ஹச்சிசிஎஃப் ஃபைண்ட் பண்ணும். ஹச்சிசிஎஃப் வெரி ஈஸி, என்ன பாருங்கள், 4 × 27, ஓகே, 4 × 27. இந்த 27 நம்ம எப்படி பிடிக்கலாம், 3 × 9 போடலாமா, 3 × 9, 25 அப்படியே வச்சுக்கிடுவோம், 25 அப்படியே வச்சுக்கிடுவோம், ஏன்னா அதுக்கு ஈஸியாக இருக்குது, தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 8 என்ன செய்யலாம், 2 × 4 போடலாம், 4 × 9 வச்சுக்கிடுங்க, 25 × 7. இதில் நம்ம என்ன எடுத்தோம், காமனாக இருக்கிறதையும் எடுத்தோம், அதுக்கு காமனாக எடுக்க போல ஒன்றே ஒன்று, ஒரு காமன் 3க்கு ஒரு 3, காமன் 7க்கு ஒரு 7 எடுத்துகிட்டு ரிமைன் நம்பர்ஸை மல்டிபை பண்ணிக்கிட்டோம், அதுதான் உங்களுக்கு என்னது ஆன்சர். இங்கே அப்படி இங்கே இந்த சைடு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கிறோம், வகுத்தி அதான் சொல்லுவோம், பொது வகுத்தி, நம்ம காமனாக இருக்கிற மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இங்கே ஒரு 11, சாரி 4, இந்த சைடு 9, 4க்கு 9 இருக்குது காமனாக, அடுத்து 25 இருக்குது, ஓகேவா, 9 × 4 = 36 × 25 என்ன வரும் 180 × 72 = 900. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, தேர்ட் கொஸ்டின், 51, 99, 191 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கும். இதே மாதிரி தான் அதுவும், நம்பர்ஸ் வேறு, கொஞ்சம் தரவாயிடும். ரெண்டு கொஸ்டின் பார்க்கறனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. 51, 99, 191 எடுத்தது. இப்போ மைனஸ் என்ன, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 99 51 போயிட்டுனா என்ன இருக்குல்ல, இப்படி இப்படி எடுத்துடுது, இந்த ரெண்டையும் 99 × 51 போயிட்டுனா 48. அடுத்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும், இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 191 × 99 போயிட்டுனா 92, ஓகேவா, 92. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், அப்போ ஆன்சர் என்ன, 140, ஓகேவா.
இந்த ரெண்டையும் பண்ணும்போது 50 48, இந்த ரெண்டையும் பண்ணும்போது 92, 20. இப்போ இந்த நம்பர்ஸை எந்த நம்பர் மீதி இல்லாமல் வகுக்கோ அந்த நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ 40, இப்போ இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோமே, கண்டிப்பாக 7 வகுக்காது, இது வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7 டேபிள் வந்து இதில் வேணால் வரும், சரி இதில் வர வாய்ப்பு இல்லை. அப்போ 9 எடுத்துக்கிட்டனாலும் 9க்கு வாய்ப்பு இல்லை. சார் 8 நம்ம எடுத்துக்கிட்டால் இது ஓகே, இது ஓகே, ஆனால் இது வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ 8 வாய்ப்பு இல்லை. இப்போ 4 எடுத்து பாருங்க, 4 வந்து 48 டிவைட் பண்ணும், 4 வந்து 92 டிவைட் பண்ணும் மீதி இல்லாமல். ஸோ 4 140 டிவைட் பண்ணும், அப்போ 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து வாங்க, இங்கே என்ன கொடுத்து 43 91 181 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது அதே குவெஸ்டின் தான், மீதி சமமாக கிடைக்கும். ஸோ இதே போல் எடுத்துருங்க, 43 91 183 43 91 183. இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம், 43 91 48. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம், 92. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம், 140. அதே தான், 48 92. ஸோ இதை எந்த நம்பர் டிவைட் பண்ணுவோம், 7 வாய்ப்பு இல்லை, 9 வாய்ப்பு இல்லை, 13 வாய்ப்பு கிடையாது. அப்போ ரிமைன் 4 தான், 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, 5th, 2 பகா எண்களின் பெருக்கற் பலன். பகா என்ன, ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். அது பெருக்கல் 104 எனில் அவற்றின் எல்சியம் மீ போமே. ஓகேவா? மீ போமே எல்சியம் என்ன, இதுதான் குவெஸ்டின். எல்சியம் என்ன கொடுத்துருந்தானா, எல்சியம் எம்னு மல்டிபிள், கண்டிப்பாக ஒரு நம்பர் மல்டிபிள் பண்ணுவாங்க, அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பராக இருக்கு. ஆயிடுச்சு. இப்படி கேட்டாங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. 2 பகா எண்கள்லாம் கண்டிப்பாக அதோட வேறு பெருசாக எதுவும் மல்டிபிள் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றை தான் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. அப்போ 1 × 104 104. அப்போ இங்கே என்ன என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 104. ஏன்னா 104 2 பகாயன்கள், 1 வந்து 104. பகாயன்கள் கண்டிப்பாக ஒரு 1 தான் பெருக்கியிருப்பாங்க. அப்போ 1 எதை பெருக்கானோ அதே தான். அப்போ 1 × 104 104 தான் வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் பியில் நெக்ஸ்ட் வந்து அடுத்த 6th 7th கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து கீழே லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி நடந்த 2 கிளாஸ் 1 கிளாஸ் 2 வீடியோஸோட லிங்க் கீழே இருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே இந்த 2 ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ உங்கள் ஆப்ஷனும் நான் கொடுத்துட்டேன், ஆப்ஷன் A2/3, ஆப்ஷன் B2/2/81, ஆப்ஷன் C 160/3, D 160/81. இங்கே நான் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஃபஸ்ட்டு 6th ஆப்ஷன் ஏவா பிஆர் சிஆர்டியா, 7th ஏவா பிஆர் சிஆர்டியா, என்ன ஆன்சர் வருங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமாண்டில் வந்து இதுக்குள்ள ஆன்சரை நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? இதுக்குள்ளே எல்லா ரெஃபர் பண்ணுறதுக்கு, இது நம்ம இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு கீழே வீடியோவும் நான் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே இது ஈஸியாக, அதுலேயும் இது மாதிரி மாடல் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்குறேன். எதை பார்த்தாலே இதையும் நீங்கள் செய்யலாம், சால்வ் பண்ணிடலாம். இது கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? பிசி எக்ஸாம்லையும் எஸ்ஏ எக்ஸாம்லையும் இதே மாதிரி டைப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்குறாங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்எஃப்ல இருந்து. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு 7th கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.